வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை உலகம். எங்கள் பதிவுகளை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ் ஷேட் பகுதி 3. இந்த கதையோட முன்னாடி பாகங்களை கேட்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்குது, அதில் கேட்கலாம். கதை: சத்தியமூர்த்தி பதைபதைத்து போய் நின்றிருந்தான். இருட்டான நெடுஞ்சாலையில் வாகனங்கள் நிற்காமல் பேய்த்தனமான வேகத்தில் சென்றன. அவன் கையசைத்ததை பொருட்படுத்தாமல் இரண்டொரு வேன்கள் நழுவி சென்றன. சரியாய் 10 நிமிஷ கழிதலுக்கு பின் மோட்டார் சைக்கிளில் செல்லும் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஒருவர் வேகத்தை குறைத்து அவன் அருகே பிரேக் எடுத்து நிறுத்தினார். கார் பஞ்சர் ஆயிடுச்சு, சிட்டியில் என்னை ட்ராப் பண்ணிடுறீங்களா? அவனுடைய பதட்டமான முகத்தையும் காரையும் பார்த்தவர் தலையசைத்தார். உட்காருங்க. காரை பூட்டி கொண்டு அவருடைய பைக் பில்லியனில் தொற்றி கொண்டான். ஆக்சிலேட்டரை முறுக்கி கொண்டே அவர் கேட்டார், பதட்டமாக இருக்கீங்களே, எனி ப்ராப்ளம்? நடிகை தாமினியோட மேனேஜர் நான் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு நடந்ததை சொன்னான் சத்யமூர்த்தி. அவர் திகைப்பை வெளியிட்டார். தாமினியை ரவுடிங்க கடத்திட்டு போயிட்டாங்களா? ஆமாம், கடத்தினவங்க அமைச்சர் திருச்சிற்றம்பலத்தோட ஆட்கள். நம்பவே முடியல, இவ்வளவு பிரபல நடிகை இப்படி பப்ளிக்காக கடத்துறதுக்கு துணிவாங்களா? பிரபலமாக இருக்கிறது தான் அவங்களோட பிரச்சனைக்கே காரணம். அமைச்சரோட வற்புறுத்தலுக்கு இணங்காததால் பலாத்காரத்தில் இறங்கிட்டார் திருச்சிற்றம்பலம். இப்போ என்ன பண்ண போறீங்க? போலீஸில் கம்ப்ளைண்ட் தரப்போகிறேன். ஆனால் போலீஸ் எந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. கவலையோடு நெற்றியை கீறினான் சத்யமூர்த்தி. சில்லிடும் காற்றை கிழித்து கொண்டு 20 நிமிஷ பயணம். சிட்டி போலீஸ் ஸ்டேஷனில் அவனை இறக்கிவிட்டு சென்றார் அந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். ஸ்டேஷனுக்குள் வேகமாய் பிரவேசித்தான் சத்யமூர்த்தி. டெலிஃபோனில் பேசிக்கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் அவனை உட்கார சொல்லி கையசைத்து விட்டு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். சில வினாடிகளில் ரிசீவரை சாத்திவிட்டு நிமிர்ந்தார். என்ன வேணும்? தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு நெடுஞ்சாலை நடுவே நடந்த அசம்பாவிதத்தை விவரித்தான். பொறுமையாய் அவன் சொல்பவைகளை காதில் வாங்கிய இன்ஸ்பெக்டர் குரலை வெளியிட்டார். எத்தனை பேர் வந்தாங்க? 5 பேர் இன்ஸ்பெக்டர். வந்தவங்க அமைச்சரோட ஆட்கள்னு எதை வச்சு சொல்றீங்க? அமைச்சரோட கார் டிரைவர் தர்மா தான் காரை ஓட்டிட்டு வந்தான். மற்ற ஆட்கள் என்னை மடக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. அவன் தாமினி மேடத்தை கையை முறுக்கி காரில் தள்ளலாம். என்னை ஓரமாக தள்ளிட்டு மேடத்தோட காரில் பறந்துட்டாங்க. என்ன கார்? அம்பாசிடர். அமைச்சர் டாடா சுமோ தானே வச்சிருக்கார். தெரியல இன்ஸ்பெக்டர், அவங்க வந்தது அம்பாசிடர் காரில் தான். என்ன கலர்? கருப்பு கலர் கார். பெரிய இடத்து விவகாரம், எடுத்தோம் கவிழ்த்தோம்னு ஆக்ஷன் எடுக்க முடியாது. தாமினி மேடத்தை வலுக்கட்டாயமாக கடத்திட்டு போயிருக்காங்க. அநேகமாக அமைச்சரோட கெஸ்ட் ஹவுஸ் தான் கடத்திட்டு போயிருக்கணும். நீங்கள் உடனே வந்து அவங்கள மீட்டு உதவணும். காலம் கடந்த நடவடிக்கையால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நடந்ததை எழுதித்தர நான் தயாராக இருக்கேன். எந்த கோர்ட்டில் வேணும்னாலும் சொல்ல தயாராக இருக்கேன். அதெல்லாம் நீங்கள் செய்வீங்க. மேலதிகாரி கூப்பிட்டு அர்ச்சனை பண்ணால் நான் தான் வாங்கி கட்டிக்கணும். ஒரு செகண்ட் இருங்க, நான் ஃபோன் போட்டு விசாரிக்கலாம். சொல்லிக்கொண்டே டெலிஃபோன் டயலை சுற்றினார் இன்ஸ்பெக்டர். மறுமொழியில் ரிங் போனதும் பவ்யமான குரலில் பேசினார். நான் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் முத்துராமன் பேசுகிறேன். மினிஸ்டரையா வீட்டில் இருக்காங்களா? ஹோல்டிங் என்று பதில் வர இன்னும் பவ்யமாகி கொண்டார் இன்ஸ்பெக்டர். ஐயா, இங்கே ஒருத்தர் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து சின்ன பிரச்சனை சொல்லியிருக்கார். உங்களை பற்றி புகார் பண்ண வந்திருக்கார். என்ன பற்றியா? யார் அது? நடிகை தாமினியோட மேனேஜர். எம்எல்ஏ என்ன புகார்? உங்கள் ஆட்கள் தாமினியை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோர்ஸ் பண்ணி கடத்திட்டு போயிட்டாங்களாம். புகார் எழுதித்தரேன், நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறார். என்ன இது அநியாயமாக இருக்குது? என்னோடய ஆட்கள் தான் கடத்துனாங்கன்னு எதை வச்சு சொல்கிறார்? உங்கள் கார் டிரைவர் தர்மா சில ஆட்களோடு வந்து தாமினியை பலாத்காரமாக இழுத்துட்டு போனாங்களாம். அட கடவுளே, தர்மா இதோ இங்கே தான் சாயந்தரத்துலேருந்து இருக்கான். அந்த பொண்ணு தாமினி தீர்மானம் பண்ணிட்டு என் மேலே ஏதாவது வகையில் அவதூறு கிளப்பணும்னு ஒவ்வொரு காரியமும் பண்ணிகிட்ருக்கு. பத்திரிக்கையில் பேட்டி தரேன்னு சொல்லி பிரஸ்காரங்களை கூப்பிட்ருக்கு. நல்ல வேலையை ஆதாரம் இல்லாத செய்திகளை வெளியிட அவங்க ஒத்துக்கலை. இப்போது வேறு வழியில் முயற்சி பண்ண பார்க்குது. ஒருவேளை எதிர்கட்சிக்காரங்க தூண்டுதலில் இப்படி செய்யுதோ என்னவோ தெரியல. நீங்கள் இங்கே வந்து வேணும்னாலும் விசாரிச்சுட்டு போகலாம். சாயந்தரத்துலேருந்து தர்மா இங்கே தான் இருக்கான். ஐயோ, ஒரு சம்பிரதாயத்துக்கு தான் கேட்டேங்கய்யா. நீங்கள் சொன்னால் மேற்கொண்டு பேசுறதுக்கு என்ன இருக்குது? ரிசீவரை வைத்தார் இன்ஸ்பெக்டர். சத்யமூர்த்தி சிவந்து போன முகத்தோடு அவரை பார்த்தான். இன்ஸ்பெக்டர், திருடின்யான்னு திருடன்கிட்ட கேட்டால் ஆமான்னு ஒத்துக்குவானா? இங்கே பாருங்கள், நீங்கள் நடிகை தாமினியோட மேனேஜருங்கிறதால இவ்வளோ தூரம் அமைச்சர் வீட்டுக்கே டயல் பண்ணி விசாரித்தேன். இதே வேறு மினிஸ்டராக இருந்தால் இப்படி ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு என்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு விரட்டியிருப்பாங்க. இவர் நல்லவராக இருக்க போய் பொறுமையாக பதில் சொன்னார். நீங்கள் சம்பவத்தை அமைச்சர் பேரை இழுக்க பொதுவாக எழுதி கொடுங்க. நான் விசாரிக்க வேண்டியது, சாரி, நான் விசாரித்து பார்க்குறேன். இன்ஸ்பெக்டர், சும்மா கத்தாதீங்க.
அப்புறம் அவதூறு சட்டத்தின் கீழே உங்களை உள்ளே தள்ளிடுவேன். நடந்த சம்பவத்தில் நேரில் பார்த்த சாட்சி யாராவது இருக்காங்களா? ஹைவேஸ் ரோட்டின் இருட்டான ஒரு இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு. அங்கே யாருமே இல்லை. நீங்களும் நடிகை தாமினியும் சேர்ந்து கற்பனையாக ஒரு சம்பவத்தை சொல்கிறதா அமைச்சர் சொல்கிறார். இதுக்கு என்ன சொல்கிறீங்க? கோபத்தோடு இன்ஸ்பெக்டரும் குரலை உயர்த்தின போது டெலிஃபோன் ஒலித்தது. ரிசீவரை காதோரம் முரசவிட்டு ஹலோ என்றார் இன்ஸ்பெக்டர். மறுமுனையிலிருந்து பெண் குரல் கேட்டது. நான் நடிகை தாமினி பேசுகிறேன். சத்யமூர்த்தி ஆட்டோவிலிருந்து இறங்கினான். காசை கொடுத்து ஆட்டோவை அனுப்பிவிட்டு அகல வாசல் கதவினுள் வேகமாய் நுழைந்தான். போர்டிகோவை கடந்து ஹாலுக்குள் செல்ல சோஃபாவில் தாமினி அமர்ந்திருந்தாள். மேடம், உங்களுக்கு ஒன்றும் இல்லையே? கற்சிலை மாதிரி இறுக்கமாய் உட்கார்ந்திருந்த தாமினி இடவலமாய் தலையசைத்து மெல்லிய குரலில் சொன்னார். அவங்க என்னை எங்கேயும் கடத்திட்டு போல, வீட்டில் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. சொன்னவளை நெற்றி நிறைந்த குழப்பத்தோடு பார்த்தான் சத்யமூர்த்தி. அவங்க நோக்கம் என்ன? அது புரியாமல் தான் நான் குழப்பமாக இருந்தேன். அவங்க ஃபோன் போன கொஞ்ச நேரத்தில் ஃபோன் வந்துச்சு. திருச்சிற்றம்பலம் கிட்டே இருந்தா? ஆமாம். என்னன்னு? அவர் நினச்சா பலாத்காரமாக என்னை கடத்திட்டு போய் எதுவும் செய்ய முடியும்னு காட்டத்தான் இப்படி பண்ணியிருக்கார். இன்னும் 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கார். அதுக்குள்ளே நான் அவர்கிட்ட போகணுமா? இல்லைனா விபரீதமாக இருக்கும்னு எச்சரிக்கை பண்ணியிருக்கார். இதை அப்படியே போலீஸில் புகார் செஞ்சுடுங்க மேடம். அதை செய்யலாம்னு போனப்ப தான் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி என்னையும் வீட்டுக்கே திரும்ப வர சொல்லிட்டீங்க. நாம் சொல்கிறத போலீஸ் நம்ப மாட்டாங்க சத்யமூர்த்தி. நாம் பெரிய லெவலில் விஷயத்தை கொண்டு போகலாம். எல்லா லெவல்களையும் பொம்பளைங்களை விரோதமாக நடந்துக்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. கடைசியில் நாம் தான் அவமானப்பட வேண்டியிருக்கும். ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் அவரோட அராஜகத்தை எப்படி சமாளிக்க முடியும்? சில வினாடிகள் மௌனம் காத்த தாமினி பேச்சை தொடர்ந்தாள். நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கேன். என்ன தீர்மானம்? 2 மாதத்துக்கு என்னோட அத்தனை ஷெட்யூலையும் கேன்சல் பண்ணுங்க. திடுக்கிட்டு போய் அவளை பார்த்தான். மேடம், என்ன சொல்கிறீங்க? இது ரொம்ப சீரியஸான விஷயம். நல்லா யோசிச்சு தான் தீர்வு காண முடியும். இங்கிருந்தா யோசிக்கிறதுக்குள்ளே அந்த ஆள் என்னை என்ன வேணால் செஞ்சிடுவான். அதனால காய்ச்சிட்டு எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு 2 மாதம் கண்காணாத இடத்துக்கு போக விரும்புகிறேன். திரும்பி வரப்ப தீர்வோடு வருவேன். ஜக்கிலிருந்து தண்ணீரை ஒரு மிடறு விழுங்கி விட்டு சொன்னாள். யார் கேட்டாலும் உடல்நிலை சரியில்லாதால ஓய்வு எடுக்க போயிருக்கேன் மட்டும் சொல்லுங்க. நான் எங்கே இருக்கேங்கிறது ரகசியமாக வச்சுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. எங்கே போகிறதா இருக்கீங்க? கர்நாடகாவில் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு. அங்கே போய் 2 மாதம் இருந்தால் பிரச்சனை தீர்ந்துடுமா? பரபரப்பு டென்ஷன் இதெல்லாம் இல்லாத அமைதியான சூழல் இருந்தோம்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையும் பனிக்கட்டியாக கரைச்சிடக்கூடிய யோசனைகள் கிடைக்கும். நாளைக்கு விடிக்காலையில் நான் இங்கே இருக்க மாட்டேன். என்ன புக் பண்ணியிருக்கோம், ப்ரொடியூசருக்கு டைரக்டர்களை மட்டும் சமாளிச்சுக்கோங்க. சொல்லிவிட்டு மாடிப்படிகளை நோக்கி செல்ல ஆரம்பித்தாள் தாமினி. மறுநாள் சாயந்தரம் 7 மணி. கெஸ்ட் ஹவுஸ் பங்களாவின் நீச்சல் குளத்திலிருந்து மாமிச மலையாய் மேலே வந்த சிற்றம்பலம் டர்க்கி டவலால் தலையை துவட்டி கொண்டே கூப்பிட்டார். தர்மா! முகப்பு கதவருகே கையை கட்டி நின்றிருந்த தர்மா ஓடி வந்தான். ஐயா, தாமினிகிட்டேருந்து ஃபோன் வந்துச்சா? இல்லைங்க, இது வரைக்கும் வரல. எவளுமே என்னை இவ்வளோ தூரம் அலைய வச்சதும் இல்லை, பிகு பண்ணிக்கிட்டதும் இல்லை. இவளுக்கு என்ன திமிர், என்ன அலட்சியம்? மயிலே மயிலே இறகு போடுனா போடாதுங்கய்யா. அன்னைக்கு அவளை வீட்டுக்கு கொண்டு போய் விடாமல் நேராக இங்கே கொண்டு வந்திருக்கணும். அவளால் என்ன செஞ்சுருக்க முடியும்? காரியத்தை முடிச்சுட்டு அப்புறம் வீட்டில் கொண்டு போய் விட்டுருக்கணும். பொம்பளைங்க விஷயத்தில் எனக்கு பலாத்காரம் பிடிக்காதுடா. நம்ம பவரை காட்டி பயமுறுத்தலாம், ஆனால் அவள் தானாகவே ஒத்துழைக்கணும். இவ தான் இவ்வளோ தூரம் முரண்டு பிடிக்கிறாளே, பார்க்கலாம். நேற்று கொடுத்த அதிர்ச்சி வைத்தியத்திலே ஆடி போயிருப்பா. இந்த ஆள் சும்மா விட மாட்டான். ஒரு தடவை உடன்பட்டா தொல்லை விட்டுடும்னு அவன் மனசில் இந்நேரம் என்ன எழுந்திருக்கும்? அப்படி என்ன வந்திருந்தா இந்நேரம் ஃபோன் பண்ணியிருப்பாளே. இவ்வளோ நாளாக முரண்டு பிடிச்சிட்டே இருந்தவ திடீர்னு இறங்கி வர தயக்கமாக இருக்கும். அவளுக்கு டயல் பண்ணு, என்னாச்சுன்னு கேளு. தர்மா தலையசைத்து விட்டு ஃபோன் பொத்தான்களை அழுத்தினான். மறுமுனையில் ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்டு ஹலோ என்று சத்யமூர்த்தியின் குரல் கேட்டது. தர்மா திருச்சிற்றம்பலத்திடம் ரிசீவரை நீட்டினான். ஐயா, அவரோட மேனேஜர் பேசுகிறான். அவர் அவனிடமிருந்து அதை வாங்கி காதோரம் வைத்தார். தாமினி இல்லையா? இல்லை. நீங்கள் யார் பேசுறது? தாமினியோட பர்சனல் லைனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். அவரோட பெட்ரூம் வரைக்கும் வந்து ஃபோனை எடுத்து பேசுகிற நீ யாருன்னு முதல்ல சொல்லு. ஒரு வினாடி யோசனையோடு மௌனித்த சத்யமூர்த்தி அவர் யார் என்று யோகித்து கொண்டு கேட்டான். நீங்கள் மினிஸ்டர் திருச்சிற்றம்பலமா பேசுறது? ஆமாம். தாமினி கிட்ட ரிசீவரை கொடு. அவங்க வெளியூர் போயிருக்காங்க. வெளியூரா? ஷூட்டிங்கா? இல்லை, ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக போயிருக்காங்க. எந்த ஊருக்கு போயிருக்கா? எனக்கு தெரியாது. மேனேஜர், உனக்கு தெரியாமல் அவள் எங்கேயும் போக மாட்டான்னு நினைக்கிறேன். அவள் எங்கே போயிருக்கான்னு மரியாதையாக சொல்லிடு. உண்மையை சொல்ல போனால் உங்களோட தொந்தரவையும் நீங்கள் தர இடைஞ்சல்களையும் தாங்கிக்க முடியாமல் தான் எங்கேயோ அவுட் ஸ்டேஷன் போயிட்டாங்க. அனாவசியமாக இனி நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் நேரத்தை வீணாக்க வேணாம்.
திருச்சிற்றம்பலம் மேலும் ஏதோ சொல்ல வர அவன் லொட்டென்று ரிசீவரை சாத்தி தொடர்பை துண்டித்தான். கோபத்தில் சிவந்த முகத்தோடு நிமிர்ந்தார் அவர். கையை கட்டி நின்று அவர் பேசுவதற்காக காத்திருந்த தர்மா அவரின் கோப முகத்தை பார்த்துவிட்டு மெல்ல கேட்டான். அவ ஏதாவது அவமானப்படுத்தி பேசிட்டாள் ஐயா? எங்கேயோ வெளியூர் ஓடி போயிட்டாலாம். வெளியூரா? நமக்கு படுந்து போடிட்டாளா? என்னவோ திட்டத்தோட தான் அவள் வெளியூர் போயிருக்கணும். அவள் எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் சரி, அவளை விடக்கூடாது தர்மா. நான் அவளை தேடி பிடிச்சு இழுத்துட்டு வரேங்கய்யா. இவ்வளவு தூரம் திமிரோட நடந்துக்கிறவ இனிமே என்னோட ஒத்துழைப்பான்னு எனக்கு தோணலை. நான் ஆசைப்பட்ட பொருள் எதுவா இருந்தாலும் ஒரு தடவையாச்சும் என் கைக்கு வந்துட்டு போகணும். அப்படி இல்லைன்னா அப்படி ஒரு பொருளே உலகத்துல இருக்கக்கூடாது. எங்கிருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு தீர்த்து கட்டிடு தர்மா. தர்மா தலையே ஆட்டினான். கடல் மட்டத்திலிருந்து ஏராளமான உயரத்தில் சிகரம் வைத்திருந்த ஹெமனகெண்டி. பனிப்புகை குட்டி குட்டி மேகங்களாய் சுற்றுப்புறத்தில் வாக்கிங் போய்க் கொண்டிருந்தன. திரும்பின பக்கமெல்லாம் மரங்களும் செடிகளும் பெசலின்றி தரையை போர்த்திருந்தன. அந்த மத்தியான வேளை 1:30 மணிக்கு கூட சூரியன் 95% வடிகட்டப்பட்டு லேசாய் இருள் கவிழ்ந்த மாதிரி உணர்வு. சரிந்த மலைப்பாதையில் பொதுவாக ஆள் நடமாட்டத்தை பார்க்க முடியவில்லை. அவ்வப்போது உயர்ஜாதி கார்கள் மட்டும் முழுவதும் ஏற்றப்பட்ட குளிர் கண்ணாடிகளோடு வெண்ணெய் துண்டுகளாய் வழுக்கிச் சென்றன. அடர்ந்த செடிகளுக்கு பின்னால் கிசுகிசுப்பாய் பேச்சொலிகள் கேட்டன. உற்று பார்த்தால் மெய்மறந்த ஜோடிகளை பார்க்க முடிந்தது. அந்த 5 நட்சத்திர ஹோட்டலின் வாயில் அருகே இருந்த பீடா ஸ்டாலுக்கு பக்கத்தில் நின்றிருந்தான் தர்மா. தலையை சுற்றி மஃப்ளரை கொடுத்திருந்தான். பிஸ்கட் நிறத்தில் ஸ்வெட்டர் அணிந்திருந்தான். 4 மணி நேரங்களாய் அங்கே காத்திருந்ததில் கிட்டத்தட்ட 3 பாக்கெட் ஃபில்டர் வில்ஸ்கள் சாம்பலாகி உதிர்ந்திருந்தன. அந்த வினாடி சட்டென பரபரப்பானான். ரத்த நிற மாருதி சரையலென்று ஹோட்டலுக்கு பிரவேசமானது. போர்ட்டிகோ அருகே இருந்த கார் பார்க்கிங்கை தஞ்சமடைந்த அந்த காருக்குள் இருந்து கீழே இறங்கினாள் தாமினி. போர்ட்டிகோ படிகளில் வேகமாய் தடதடுத்து உள்ளே சென்று மறைந்தாள். அவள் கண்களை விட்டு அகலும் வரை பார்த்து கொண்டு நின்றிருந்த தர்மா சிகரெட்டை காலில் தேய்த்துவிட்டு வேகமாய் எதிர்சாரி டெலிபோன் பூத்துக்கு போனான். உள்வாங்கியிருந்த டெலிபோன் குண்டுக்குள் நுழைந்து எண்களை சுழற்றினான். சில வினாடிகள் பீப் சத்தங்கள் கேட்டன. அதைத் தொடர்ந்து திருச்சிற்றம்பலத்தின் குரல். ஹலோ ஐயா, நான் தர்மா பேசுறேன். சொல்லுடா, எங்கிருந்து பேசுற? கர்நாடகா? கர்நாடகாவா? ஆமாங்கய்யா, இங்க ஹெமனகெண்டின்னு ஒரு மலைப்பிரதேசம். இங்கதான் தாமினி இருக்கா. நமக்கு கல்தா கொடுத்துட்டு அவ போய் பதுங்கிக்கிட்டா. இடத்த கண்டுபிடிச்சு எப்படி கண்டுபிடிச்ச? அந்த மேனேஜர் பையில மிரட்டினேன். அவன் வாயை திறக்க மாட்டேன்னுட்டான். நீ வாயை திறந்து சொல்லனா கண்டுபிடிக்க முடியாதான்னு அவனை ஓரமா தள்ளிட்டு தாமினி விட்ட புரட்டி போட்டேன். டிராவல் ஏஜென்சி கார்டு கிடைச்சிது. அங்க போய் விசாரிக்கிற முறையில விசாரிச்சேன். அவ ஹெமனகெண்டி போயிருக்கான்னு க்ளூ கிடைச்சிது. உங்ககிட்ட சொல்லாம்னு பார்த்தா நீங்க மாநில மாநாட்டுக்கு போயிட்டீங்க. அதான் நான் கிளம்பி வந்துட்டேன். இங்க 2 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு ஹோட்டல் தான் தாமினி தங்கியிருப்பான்னு முடிவு பண்ணி 2 ஹோட்டலையும் வாட்ச் பண்ணேன். கடைசியா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவளை பார்த்துட்டேன். அவ தங்கியிருக்க ஹோட்டலுக்கு எதிரில இருந்துதான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அது டூரிஸ்ட் ஸ்பாட்டா தர்மா? டூரிஸ்ட் ஸ்பாட் தான், ஆனா அவ்வளவோ போக்குவரத்து வசதி இல்லாத இடம். மொத்தமாவே 2 ட்ரிப் தான் பஸ் வருது. அதனால கார் வச்சிருக்க பணக்காரங்க தான் இங்க வருப்பாங்க. பெரும்பாலும் ஹனிமூன் தம்பதிகள். அவ்வளவா நடமாட்டங்களே இருக்காது. அப்படின்னா உன்னால அங்க சுலபமா அவளை தீர்த்து கட்ட முடியும்னு நினைக்கிறேன். முடியும். ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். அந்த ஹோட்டல் பாதுகாப்பெல்லாம் எப்படி? பேருக்கு செக்யூரிட்டிகள் முன்னாடி இருக்காங்க. பின்பக்கம் அவ்வளவா கவனிப்பு இல்ல. ஹோட்டல் ஸ்டாஃப்கள் போறதுக்காக பின்பக்கம் படிக்கட்டு இருக்கு. அந்த படிக்கட்டு திரும்புற இடத்துல சின்னதா லேண்டிங். அந்த லேண்டிங்ல இருந்து ஒரு சின்ன தாவல தாமினி தங்கியிருக்க அறையோட சிட் அவுட்டுக்கு போயிடலாம். சிட் அவுட்ல இருந்து ரூமுக்கு போறது சொல்லமோ? சரி சரி, போன்ல விலாவரியா பேசிட்டு இருக்க வேணாம். காரியத்தை முடிச்சுட்டு ஊர் வந்து சேரு. மத்ததை நேர்ல பேசிக்கலாம். தர்மா தலையாட்டி விட்டு ரிசீவரை சாத்தினான். முன்பக்கம் மேஜையில் வைத்திருந்த பில்லிங் இயந்திரம் அந்த ஆண்டின் மிகப்பெரிய ஜோக்கை கேட்டது போல கட கடவென சிரித்தபடி ஒரு பில் காகிதத்தை துப்பியது. விவரங்கள் கன்னடத்தில் வந்தன. காசை கொடுத்து விட்டு வெளியே வந்தான் தர்மா. 5 நிமிஷம் நடையில் அவன் தங்கி இந்த கோட்டேஜை தொட்டான். குறுகலான அறையை அடைத்துக் கொண்டு கட்டில் போடப்பட்டிருந்தது. அதில் பொத்தென்று விழுந்தான். சில மணி நேரங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம். 5 மணிக்கெல்லாம் ஜன்னலுக்கு வெளியே ஏற்றின தடயங்கள் விழ ஆரம்பித்தன. தர்மா குளித்திருந்தான். தோளில் மாட்டிக்கொள்ளும் வசுடன் இருந்த கையடக்க பையின் ஜிப்பை விரித்து உள்ளே வைத்திருந்த நைலான் கயிறு பளபளக்கிற கத்தி இன்னும் சில அவசர கால உபகரணங்களை சரிபார்த்து கொண்டான். காட்டேஜை பூட்டி கொண்டு தாமினி தங்கியிருக்கும் ஸ்டார் ஹோட்டலை நோக்கி செல்ல ஆரம்பித்தான். அந்த நட்சத்திர ஹோட்டலின் அகலமான வாயிற் கதவில் யாரையும் உறுத்தாமல் கேஷுவலாக நடந்து சென்றான் தர்மா. மலைச்சரிவில் அமைந்திருந்த அந்த ஹோட்டல் கண்ணாடி முகங்களோடு சற்றே சரிவான கோணத்தில் நின்றிருந்தது. பாத்தி கட்டியிருந்த குரோட்டன் செடிகளுக்கிடையே நடந்து போனான். போர்ட்டிகோ நுழைவாயில்கள் இடப்புறம் இருக்க வலது பக்கம் குறுகலாய் சென்ற பக்கவாட்டு வழியில் நடந்தான்.
ஸ்டீல் ஸ்டேர்கேஸ் சற்று தொலைவில் தெரிந்தது. வளைந்து நெளிந்து மேலேறி சென்றன படிக்கட்டுகள். புகைப்படந்து சமையலறை நோக்கி போயின. சிப்பந்திகள் பயன்படுத்தும் வழி என்று ஆங்கிலத்தில் போர்டு வைத்திருந்தது. தர்மாதை லட்சியம் பண்ணாமல் நிதானமாய் மேலேறினான். இரண்டு புளோர்களை கடந்தால் சின்ன லேண்டிங் செவ்பகம். அதை ஒட்டினார் போல தாமினி தங்கியுள்ள அறையின் பின்பக்க சிட் அவுட். அந்த லேண்டிங்கை நோக்கி மேலேறி சென்றான். 10-15 படிகள் ஏறியிருப்பான். யார் நீங்க, என்ன வேணும்? குரல் அவனை நிறுத்தியது. கையில் சில்வர் ட்ரேயுடன் யூனிஃபார்ம் அணிந்த சிப்பந்தி ஒருவன் பின்னால் தெரிந்தான். வேகமாய் படிகளில் மேலேறி வந்து கொண்டிருந்தான். இது கிச்சன் போற வழி, முன்னாடி போட்டிக வழியா போங்க. ஒரு வினாடி அமைதி காத்த தர்மா சமாளித்தான். என்னோட ஃப்ரெண்டை பார்க்கத்தான் நான் போயிட்டு இருக்கேன். இங்க கேட்ரிங் இன்சார்ஜா இருக்கார், பேரு பசவப்பா. தர்மா எதிர்பார்த்த மாதிரியே அவன் யோசித்தான். இவ்வளோ பெரிய நட்சத்திர ஹோட்டலில் நிறைய பேர் பணியாற்றி கொண்டிருக்க வேண்டும். புதிது புதிதாக ஆட்கள் சேர்வார்கள். தர்மா தொடர்ந்தான். அவர் இங்கே சேர்ந்து ஒரு வாரம்தான் ஆகுது. இந்த வழியா மேலே வர சொன்னார். அப்ப சரி, மேலே போய் பாருங்க. சொல்லிவிட்டு அவன் வேகமாய் தர்மாவை கடந்து படிகள் ஏறி சென்றான். தர்மா நிதானமாய் அந்த லேண்டிங்கை தொட்டான். மேலும் கீழும் பார்த்தான். மெல்லிய வெளிச்சங்களோடு கிச்சனும் கீழே அரையிருட்டான தரைப்பகுதியும் தெரிந்தது. அவன் நின்றிருந்த லேண்டிங் முழுவதும் இருட்டை வாங்கியிருந்தது. ஆள் நடமாட்டங்கள் அற்ற அந்த சில நிமிஷங்களை பயன்படுத்தி சட்டென அங்கிருந்து ஒரு சின்ன தாவலில் சிட் அவுட்டுக்கு இடம்பெயர்ந்தான். வெறுமனே சாத்தி இந்த சிட் அவுட் கதவை மெல்ல தள்ளினான். ரோஜா நிறத்தில் மெல்லிய நைட் கவுன் அணிந்திருந்த தாமினியின் கையில் ரிமோட் கண்ட்ரோல் இருக்க கலர் டிவியில் சேனல்கள் மாறிக்கொண்டிருந்தன. தோல் பையின் ஜிப்பை சத்தமில்லாமல் பிரித்து கத்தியை எடுத்துக்கொண்ட தர்மா முகத்தை கர்ச்சீஃபால் கட்டி கொண்டான். பின் தாமினியை நோக்கி அழுத்தமாய் மெல்ல நடை போட்டான். அவனுக்கும் தாமினிக்கும் இடையே இருந்த இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்தது. 10 அடி, 8 அடி, 6 அடி, 4 அடி. எவ்வளவு ஜாக்கிரதையாய் நடந்து வந்தும் தர்மாவின் இடது கால் பெருவிரல் டீப்பாயை லேசாய் எடுத்து விடவே தாமினி சற்றென்று திரும்பி பார்த்தாள். கையில் கத்தியோடு நிற்கிற அவனை பார்த்ததும் சற்றென்று பின்வாங்கி ஒரே பாய்ச்சலாய் பாய்ந்து குளியல் அறைக்குள் நுழைந்து கதவை தாழிட்டு கொண்டாள். தர்மா திடுக்கிட்டு போய் கதவை தள்ளி பார்த்துவிட்டு சிட் அவுட்டுக்கு வந்து படிகளில் தவி கீழே இறங்கி ஹோட்டலின் தளத்துக்கு வந்தான். காலியான ஆட்டோ ஒன்று காத்திருக்க ஏறிக்கொண்டான். எங்க சார் போகணும்? டவுன் ஸ்ட்ரீட். ஆட்டோ வேகம் பிடித்து கொண்டு ரோட்டில் சேரியது. 10 நிமிஷ பயணம், டவுன் ஸ்ட்ரீட் வந்தது. தர்மா இறங்கி கொண்டு காசை கொடுத்து அனுப்பிவிட்டு சாலையோரத்தில் இருந்த எஸ்டிடி பூத்துக்குள் நுழைந்தான். கண்ணாடி கதவை சாத்தி கொண்டு டயலில் எண்களை தட்டி சென்னையில் இருந்த திருச்சிற்றம்பலத்தை பிடித்தான். ஐயா, நான் தர்மா பேசுறேன். என்ன காரியத்தை முடிச்சிட்டியா? இல்லைங்கய்யா. ஏன் தப்பிச்சிட்டா? எப்படி? என்னை பார்த்ததும் குளியல் அறைக்குள்ள ஓடி போய் கதவை தாழ்ப்பால் போட்டுக்கிட்டா. கதவை உடைச்சு உள்ள போறது சாத்தியம் இல்லாதனால திரும்பி வந்துட்டேன். உன்ன பாத்துட்டாளா? சரியா பாத்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். என் மூஞ்சிக்கு கர்ச்சீஃப் கட்டியிருந்தேன். குளறிபடி பண்ணிட்டே தர்மா. அடுத்த சான்ஸ் இப்படி ஆகாத ஐயா. காரியத்தை கரெக்டா பண்ணி முடிச்சிடுறேன். தர்மா ஐயா, இன்னி அந்த ஊர்ல இருக்கிறது ஆபத்து. தாமினி இந்நேரம் போலீஸுக்கு போயிருப்பா. கர்நாடகா போலீஸ் சும்மா இருக்க மாட்டாங்க. நீ அவங்க கையில மாட்டிக்கிட்டா பம்பு. உடனே நீ சென்னை வந்து சேரு. ஐயா, காரியம் முடிக்காம எப்படி வர்றது? நான் அதுக்கு வேற ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நீ உடனே புறப்பட்டு சென்னை வந்து சேரு. சரிங்கய்யா. ஜாக்கிரத, கர்நாடகா போலீஸ் கையில மாட்டிக்காதீங்க. நீங்க கவலைப்படாதீங்கய்யா, பத்திரமா வந்து சேர்ந்துருவேன். தர்மா ரயிலை பிடித்து சென்னை வந்து சேர்ந்த போது காலை 7 மணி. ஒரு ஆட்டோவை பிடித்து 15 நிமிஷம் நேர பயணம் செய்து அமைச்சர் திருச்சிற்றம்பலத்தின் கெஸ்ட் ஹவுஸ் பங்களாவை தொட்ட போது அவருடைய புருவங்கள் 0.5 மில்லிமீட்டர் உயரத்துக்கு மேலேறின. வாசலில் போலீஸ் ஜீப். பங்களாவின் போர்ச்சுகோவிலும் மற்ற பகுதிகளிலும் காக்கி யூனிஃபார்ம்களில் நடமாட்டம் தெரிந்தது. தர்மா மெதுவாய் தயங்கி தயங்கி உள்ளே நடைபோட்டான். காவலுக்கு நின்றிருந்த கான்ஸ்டபிள் அவனை லாட்டியால் நிறுத்தினார். ஏ, யார் பண்ணியே? நான் மினிஸ்டரோட பர்சனல் டிரைவர். இங்கே எதுக்காக இவ்வளோ போலீஸ்? பர்சனல் டிரைவர்னு சொல்ற உனக்கு விஷயம் தெரியாதா? என்ன சார்? மினிஸ்டர் போயிட்டார். என்ன, செத்து போயிட்டார்? செத்துட்டாரா? எப்படி? எப்படின்னு கண்டுபிடிக்கத்தான் இத்தனை பேர் இப்படி அல்லாடிட்டு இருக்கோம். கொலையா தற்கொலையான்னு தெரியல. 1 or 2 இன்ஸ்பெக்டர் இந்த ஆளை தேடிட்டு இருந்தார். நீ அவன் கூட அரட்டையா அடிச்சிட்டு இருக்க. ஆளை கொண்டு போய் முதல்ல இன்ஸ்பெக்டர்கிட்ட நிறுத்து. வாயா, போகலாம். உள்ளே நடந்தார்கள். பங்களாவின் பக்க வாட்டில் இருந்த நீச்சல் குளத்தை நோக்கி கான்ஸ்டபிள் கூட்டி போனார். குளத்தை சுற்றி போடப்பட்டிருந்த சிமெண்டின் திட்டின் மேல் நீளமாய் படுக்க வைக்கப்பட்டிருந்தார் திருச்சிற்றம்பலம். அவர் மேல் பொருத்தப்பட்டிருந்த வெள்ளை துணி திட்டு திட்டாய் ஈரமாக கிடந்தது. டாக்டர் ஒருவர் துணியை விலக்கி பரிசோதித்துக் கொண்டிருந்தார். இன்ஸ்பெக்டர் முத்துராமன் சமையல்காரிடம் விசாரித்துக் கொண்டிருந்தார். நீ பாக்குறப்ப உயிர் இருந்துச்சா? இல்லைங்கிய, குளத்துல அசையாம மிதந்துட்டு இருந்தார். அதை பார்த்துட்டு தான் நான் போலீஸ்க்கு போன் பண்ணேன். வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்க? நான், எனக்கு ஒத்தாசியா சமையல்கார பொண்ணு, தோட்டக்காரர், அப்புறம் தர்மா. தர்மாவா? ஐயாவோட டிரைவர். அவருக்கு வலது கை மாறி. எங்கிருந்து தர்மா? வெளியூர் போய் 4 நாள் ஆச்சு. கான்ஸ்டபிள் குறுக்கிட்டார். சார், தர்மா வந்துட்டான் சார்.
முத்துராமன் திரும்பினார். வந்து நின்றிருந்த தர்மாவை மேலிருந்து கீழே வரை அளந்தார். அவன் அதிர்ச்சியோடு லேசாய் கண்கலங்கி போயிருந்தான். நீதான் அது? நாலு நாளாக எங்கே போயிருந்த? வெளியூர். எந்த ஊருக்கு? ஒசூர். எதுக்கு போயிருந்த? கட்சி வேலையை ஐயா என்னை அனுப்பியிருந்தார். நேத்திக்கு சாயந்தரம் ஃபோன் பண்ணப்ப என்னை திரும்பி வர சொன்னார். இப்போ இப்படி பணமா கிடப்பார்னு நான் நினைக்கவே இல்லை. நிற்க முடியாமல் பக்கத்தில் இருந்த தூணை பற்றி கொண்டான். மூணு வாரத்துக்கு முன்னால அமைச்சருக்கும் நடிகை தாமினிக்கும் தகராறு வந்தப்ப தாமினியோட மேனேஜர் கம்ப்ளைண்ட் பண்ணாரே, உன்னைத்தான் குறிப்பிட்டார்னு நினைக்கிறேன். ஆமாங்கய்யா, ஐயா சொன்னாரு. தாமினிக்கு அவருக்கு என்ன தகராறு? ஒரு தகராறும் இல்லை ஐயா. பின்னையும் அந்த பொண்ணுக்கு நல்லதுதான் செஞ்சிட்டு இருந்தாரு. விருது கிடைக்க வழி பண்ணாரு. ஆனா அந்த பொண்ணு நயவஞ்சகமா இவர் பேரை கெடுக்க முயற்சி பண்ணுச்சு. சொல்ல போனா அந்த பொண்ணு விஷயத்துல ஐயா ஏமாந்துட்டாருந்தான் சொல்லணும். இவருக்கு வேற பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சா? அமைச்சர்னா பிரச்சனைகள் இருக்கத்தானே செய்யும். மனசு அழுத்துற அளவுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சா? சித்து தண்ணிக்குள்ள மிதந்துட்டு இருந்தார். ஒருவேளை தற்கொலையோன்னு சந்தேகமா இருக்கு. தெரியலைங்க, அதை பத்திலாம் எனக்கு தெரியல. அந்த பொண்ணு தாமினியும் அவரோட மேனேஜரும் இவரை குறிவைக்க முகாந்திரம் இருக்கா? இருக்கலாம். வேற கட்சிக்காரங்களோட சேர்ந்து ஐயாவுக்கு எதிராக சதி பண்ற அந்த தாமினி தான் ஐயா அடிக்கடி சொல்லிட்டு இருந்தார். திருச்சிற்றம்பலத்தின் உடலை ஆராய்ந்து கொண்டிருந்த டாக்டர் எழுந்து வந்தார். அவரை பார்த்ததும் இவனிடம், சரி நீ ஓரமான இல்லை என்று சொல்லிவிட்டு டாக்டரிடம் திரும்பினார். என்ன டாக்டர், இது கொலையா தற்கொலையா? குழப்பமா இருக்கு. குழப்பம் எதனால? குளிக்கிறதுக்காக நீச்சல் குளத்துல இறங்கினார்னு தான் வேலைக்காரன் சொன்னான். இவருக்கு நீச்சல் தெரியும், அதனால கையோ காலையோ கட்டிக்கிட்டு குளத்துல இறங்கித்தான் தற்கொலை செஞ்சுக்க முடியும். அப்படின்னா இது கொலையா? கொலைன்னு தீர்மானிக்கக்கூடிய அடையாளங்களும் இல்லை. உடம்புல எங்கேயும் அடிபட்ட காயம் இல்லை. தண்ணிக்குள்ள யாராவது பலவந்தமா அமுக்கியிருந்தா அந்த அடையாளங்கள் கழுத்துல தெரியும். அப்படிப்பட்ட அடையாளங்களும் தெரியல. அப்படின்னா கொலை நடந்த விதத்துல ஏதோ மர்மம் இருக்கா? ஆமா. போஸ்ட்மார்ட்டம் பண்ணா ஒருவேளை இந்த மர்மத்துக்கு விடை கிடைக்கலாம். தொடரும்.